வணக்கம். குழந்தைகளுடைய அடுத்த சவால், மாணவர்களுடைய அடுத்த சவால்னு ஒரு முக்கியமான விஷயத்த உளவியல் துறையில் வேலை செய்யறவங்க சந்திக்கிறோம். அது என்னன்னா, குழந்தை பண்பான, அன்பான, நம்பிக்கையான ஒரு குழந்தையாக உருவாக்குவது எப்படி அப்படின்னு பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை புத்தகங்கள் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பறைசாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். பொதுவாகவே மனித இயல்பு என்பது ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்போ நீங்க ஒன்றின் மீது ஒரு தடுப்பை உருவாக்குறீங்களோ, அந்த தடுப்பு உருவான உடனே அதுக்கு எதிராக வேலை செய்யணுங்கிற முடிவை மனம் எடுக்கும். உதாரணமாக நோட்டீஸ் ஒட்டாதே அப்படின்னு ஒரு போர்டு எழுதி வச்சிங்கன்னா, நோட்டீஸ் ஒட்டலாமான்னு ஒரு சிந்தனையை உருவாக்குறதுக்கான முறை அது. சிறுநீர் கழிக்காதே அப்படின்னா சிறுநீர் கழிக்கிறதுக்கு உந்துதல். தண்ணி இங்கே கிடைக்காது அப்படின்னீங்கன்னா தண்ணி தாகம் உடனே எடுக்க வரும். யாரும் கொட்டாய் விடாதீங்க அப்படின்னு சொன்னா உடனே கொட்டாய் வரும். இதெல்லாம் மனசுக்குள்ள ஆழமாக நடக்கிற ஒரு மன எதிர்வாதம். அப்போ குழந்தைகள்கிட்ட போய் உன்னை பண்பானவனாக மாற்றணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த குழந்தை பண்பானவனுக்கு எதிரான எல்லா சாத்தியத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சிடும். உண்மையிலேயே குழந்தைகள்கிட்ட பண்பு பற்றி, ஒழுக்கம் பற்றி, நேர்மை பற்றி, சுயசார்பு சிந்தனை பற்றி, இது மாதிரியான நீங்கள் என்னெல்லாம் விரும்பணும், ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் போதிக்கணும் அப்படின்னு நினச்சா குழந்தைகள்ட்ட செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அந்த குழந்தைகள் அப்படியே விடுறது தான். அந்த குழந்தைகள்ட்ட எதுவுமே சொல்ல வேண்டியது, அந்த குழந்தைகளாக உருவாகும். ஏதாவது ஒன்றை குறித்து அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு முன்முடிவை உருவாக்கணும்னா, அந்த முன்முடிவுக்கு எவ்வளோ உழைக்கிறாங்களோ அதுக்கு சம அளவு அதுக்கு எதிராகவும் அந்த மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆழமாக உளவியல் பேசுகிற எல்லா உளவியல் முன்னோடிகளும் குறிப்பிடுறாங்க. அப்போது ஒரு எதிர் மனோபாவத்தை உருவாக்காமல் இருக்கிறதே அவங்களுக்கு அவங்க ஒழுக்கமாகவும் பண்பான ஆளாக மாற்றுறதுக்கு உதவி செய்யுங்கிறது தான். அப்போ இதெல்லாம் வீணாக போயிடுமா? இப்போ பண்பாக ஆக்க வேண்டியது இல்லையா, ஒழுக்கமாக ஆக்க வேண்டியது இல்லையா, நேர்மையாக ஆக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஒவ்வொரு குழந்தையும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் பண்பான குழந்தையாகவும் தான் பிறகுது. ஒரு குழந்தை இப்படி தான் இருக்கணும்னு எப்போ அந்த குழந்தைக்கு சொல்லித்தரப்படுதோ அப்போவே அந்த குழந்தை அப்படி இருப்பதற்கான எதிரான மனநிலையோடையும் வளர ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டு மனநிலையும் அந்த குழந்தைகளுக்குள்ள உருவாக்குறது நாம தான். இயல்புலேயே அந்த குழந்தைக்கு எதற்கு எதிராகவும் எதற்கு ஆதரவாகவும் இருக்கிற மனபாவம் இருக்கிறது இல்லை அப்படின்னு குழந்தைகளுடைய உளவியல் சார்பாக பேசுகிற எல்லாரும் குறிப்பிடுற விஷயம். ஆன்மீகமாக பேசுகிறவங்க குறிப்பிடறதும் அதான், தத்துவமாக பேசுகிறவங்க குறிப்பிடுறது அதான். யார் ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு மத்தி குழந்தைக்குள்ளே போய் குழந்தையோடு பேசும்போது அந்த குழந்தைக்கு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவை திணிக்கிறோமோ, முடிவை சொல்லித்தரமோ, அந்த முடிவை எடுக்கிறதுக்கு அந்த குழந்தை எவ்வளோ எஃபோர்ட் போடுதோ, எவ்வளோ முனைப்பு காட்டுதோ, அதே அளவுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாமலேயே அதனுடைய ஆள் மனமானது அந்த முடிவுக்கு எதிராகவும் தன்னை தயார்படுத்தி கொள்ளும் என்பது உளவியல் பார்வை. அப்போ இந்த அடிப்படையில் ஏற்கனவே பிறக்கிற ஒரு குழந்தை இயல்பாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு குழந்தை, சுயசார்பாக இருக்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு குழந்தை தான் பிறக்குது. அப்போ பிறப்புலேயே எல்லா அம்சங்களையும் இருக்கிற ஒரு குழந்தைய இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் செய்யணும், இது இப்படியெல்லாம் உருவாகிடணும்னு சொல்லி நாம் எடுக்கிற ஒரு முயற்சியின் விளைவாக அந்த குழந்தையினுடைய நேர்மை மேலையும் நம்பிக்கைத்தன்மை மேலையும் ஒரு எதிர்விளைவை உருவாக்குறோங்கிற அடிப்படையில் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ குணமான குழந்தைகளை உருவாக்குவது எப்படி, ஒழுக்கமான குழந்தைகளை உருவாக்குவது எப்படி என்பது குறித்து நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு. ஒரு ஒழுக்கமான குழந்தை உருவாகணும் அப்படின்னா அந்த குழந்தையோடு உட்காந்து பேசணும். குணமான ஒரு குழந்தை உருவாகணும், நேர்மையான ஒரு குழந்தை உருவாகணும், தைரியமான ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய இயல்பு என்ன, அந்த இயல்புலேருந்து அதை தைரியமாக மாற்றிக்கொள்வது எப்படி என்பது பற்றி நம்ம பேசணும். அப்போ இந்த பேச்சின் விளைவாக அந்த குழந்தை இயல்பாகவே தைரியமாகவும் இயல்பாகவே குணமாகவும் இயல்பாகவே சுயசார்புத்தன்மையோடையும் அன்பாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வருவாங்க என்பதை நாம் அனுபவ ரீதியாக பார்த்துருக்குறோம். இதுதான் நம்ம பரிந்துரை செய்கிற விஷயமாகவும் இருக்குது. அந்த குழந்தையினுடைய நேர்மை குறித்து, அன்பு குறித்து நாம் பரிசோதிக்க வேண்டிய நிலை இருக்குன்னு சொன்னால் அது குறித்து நம்ம குழந்தையோட ஒன்னான் ஒன் உட்காந்து பேசணும். நேர்தான் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யூன்யப்பட்டு பேசினா மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய நேர்மை குறித்தும் ஒழுக்கம் குறித்தும் அந்த குழந்தைய அடுத்த தளத்துக்கு நகர்த்த முடியுங்கிறதுக்காக இதை பேசுகிறோம். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஒழுக்கம் குறித்து, நேர்மை குறித்து, பண்பு குறித்து, அன்பு குறித்து நம்ம பேசுறதுக்கு நிறையா வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மாதிரியான ஆலோசனைகள் உங்களிடம் இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் எங்களுக்கு
தொடர்பு கொண்டு அந்த மேலான ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு மேற்படியான செய்திகள் மேலும் ஏதாவது கருத்துகளும் விமர்சனங்களும் அல்லது ஆலோசனைகளும் இருக்குன்னு சொன்னா நீங்க எங்களோட பேசலாம். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்படுது அப்படி சொன்னாலும் எங்களோட நீங்க பேசலாம். எங்களோட தொலைபேசி எண்கள் 98-422-0-27-30, 98-422-1-27-31, இந்த ரெண்டு எண்கள்லையும் நீங்க எங்களோட பேச முடியும். தொடர்ந்து குழந்தைகளுடைய நலம் குறித்து, மாணவர்களுடைய நலம் குறித்து, கல்வி நலம் குறித்து, சமூக நலம் குறித்து நம்ம பேசுவோம். நன்றி.